வணக்கம் நண்பர்களே, அச்சு எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து இருக்கணும். இப்போ போட்டிருந்தோம் ஐபாலில் வந்து ஹேமரிங் மிஷின் வந்து காங்கிரீட் உடைக்கிற மிஷின் வந்து 7 kg இருக்கிறத வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஒர்க்கிங் வந்து இப்போ 3 மினிட்ஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி உங்களுக்காக வந்து சின்னதாக ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் எடுத்து உழைச்சிருக்கோம், அதனால் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு சின்னதாக இது கம்மியாக தான் உழைச்சேன், அதனால் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆலா பிளாக்கு, ஆனால் இது பார்த்திங்கன்னா பழைய கட்டடம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காங்கிரீட் மாதிரி உடைக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு. இருந்தாலும் இந்த சின்ன மிஷினில் நான் வந்து சின்னது வச்சுருக்கிறேன், அதில் வந்து போட்டு அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இது போட்டோன்னா ஸ்பீடாக படப்படப்படன்னு கொஞ்சம் வேலையாயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வெயிட் அதிகிறதுனால காங்கிரீட் உடைக்கிற மாதிரி கீழே செலுத்த முடியறதில்ல, மேலே கொஞ்சம் தூக்கி உடைக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் உடைக்கிறது ஈஸியாக தான் இருந்துச்சு. மற்றபடி இதில் வந்து ஃபால்ட்டுலாம் இது இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் சுவிட்ச் வந்து லாக் ஆச்சு. இப்போ இன்றைக்கி தான் அந்த சுவிட்ச் லாக் ஆச்சு, தன்னால் வந்து லாக் ஆகும் மிஷின் நல்லதாக இருந்துச்சு. சுவிட்ச் ஒரு டைம் லாக் ஆச்சு, ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஒரு டைம் யூஸ் பண்ணுறது இருந்துச்சு. மற்றபடி மிஷின் பார்த்திங்கன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் காதை கிழிக்கிற மாதிரி படப்படப்படப்படப்படன்னு ஒரு சவுண்டு. அதுபடி மிஷினை பற்றி இருந்த இதெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே காங்கிரீட்லாம் கண்டிப்பாக உடைக்கலாம், உடைச்சிருக்கிறேன். நல்லா அது வீடியோ உங்களுக்கு எடுக்க முடியல. அடுத்த தடவை காங்கிரீட் வந்து உடைக்கிறதுனா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஒயரிங் காடி எடுக்கிறதுக்கு ஆகாது, மேலே எயின் மேல் காடி எடுக்க முடியாது. ஆனால் வந்து கீழே நின்று ஒர்க் பண்ணுறது, மற்றபடி இந்த மாதிரி செவரி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். மிஷின் வந்து அதுக்கான அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்து தான். மிஷினில் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு இருக்கிறது வரைக்கும் இன்னும் வரல. பிட்டிங் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நானும் ஒரு காங்கிரீட்லேயே ஒரு 2 times 3 times உழைச்சிருக்கிறேன். ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பிட்டெல்லாம் எதுவும் வந்து உடையில மலுங்கெல்லாம் இதாக ஆகலை. ஓரளவுக்கு நல்லாவே தாங்குது, நம்மளுக்கு மேலே தான் தாங்குதுன்னு தெரியல. மிஷின் வந்து குட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுக்கு வந்து நான் 10 out of 8 கொடுப்பேன். நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கணுமோ என்னமோ அப்படின்னு தோணுது. மற்றபடி மிஷின்லாம் சூப்பர் தாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து ரொம்ப ஆலா பிளாக் ஸ்ட்ராங் ஆனாலும் மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் காங்கிரீட்டில் இதோட ஸ்பீடாக இருக்கும், ஆலா பிளாக் ரொம்ப ஸ்ட்ராங், பழைய கட்டடம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே அந்த பைப் நிறுத்துக்காக வந்து காடி எடுத்திருந்தேன். காடி எடுத்தெல்லாம் பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட 4 inches ஆழம். இது பார்த்திங்கன்னா 3 feet ஆகிறதுக்கு வந்து டோர் வரத்துக்காக வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து இடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, காடி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதுவும் பார்த்திங்கன்னா 4 inches ஆழம். எல்லாமே குட் பர்ஃபார்மன்ஸ். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.